கதை மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு தெரியாமலே வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் நான் உங்களுக்கு இந்த கதையில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கதை மாலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கதை மாலை சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கதைக்கு போகலாமா? கயிறில் நடக்கிறவங்களை பார்த்துருப்போம். ஆக்சுவலாக ஒருத்தர் ரெண்டு மலைக்கு நடுவில் கயிறு கட்டி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கிறாரு. கயிறு மேலே நடந்துகிட்டு இருக்காரு. அவர் மட்டும் நடக்கலை, தன்னோட குழந்தையும் தன்னோட தோல் மேலே வச்சுட்டு நடந்துகிட்ருக்காரு. அவர் கீழே இருந்து பார்க்குற மக்களுக்கெல்லாம் ஒரே பயம், ஆச்சரியம், இவர் எப்படி அந்த பக்கம் போய் சேர்ந்துவாரா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே ஊசி விழுந்தா கூட கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு அமைதியாக எல்லாரும் அவரே பார்த்துட்ருக்காங்க. அவரும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் லைட்டாக தடுமாறிட்டு பத்திரமா அந்த பக்கம் போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்தவுடனே கீழே இருக்க மக்களுக்கு ஒரே சந்தோஷம், உற்சாகம், அவருக்கு ஒரே பாராட்டு மழையாக வருது. அவருக்கும் செம சந்தோஷம். உடனே இந்த மக்களை பார்த்துட்டு கேட்குறாரு, நான் வந்து இப்போ திரும்ப இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன், போகலாமான்னு? போகலாம் போகலாம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கத்துறாங்க. நான் பத்திரமா போயிருவேணா அப்படின்னா நிச்சயமாக போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என் மேலேன்னு கேட்குறாங்க. நிறையவே இருக்குது, நீங்கள் கட்டாயம் பத்திரமா அந்த பக்கம் போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தை யாராவது ஒருத்தர் என்கிட்ட கொடுங்க, நான் அந்த குழந்தையும் தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து கூட்டத்தில் ஒரே அமைதி, யாரும் பதில் சொல்லவே தயாராக இல்லை. புரியுதா? அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவரை நம்பி குழந்தையை தரதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஸோ நம்பிக்கைங்கிறது வேற, சரணாகதிங்கிறது வேற. சரணாகதிங்கிறது நம்ம வந்து இறைவன்டையிறது தான் வந்து சரணாகதி. அதாவது இறைவனை நம்புகிறோம் நாம், ஆனால் எல்லாரும் வந்து நம்புறதோட நிறுத்திடுறோமே தவிர அவர் என்ன செஞ்சாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்லி சரணாகதி அடைகிறது இல்லை. ஸோ நம்ம அப்படி சரணடைந்தோம்னா நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கதை மாலை சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த கதையுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை மாலையிலேருந்து ராஜி.